என்ன டிபன் ரெடி இத வர மதவா அதிகாலையில் உன் முகத்தில் இவ்வளவு அழகு அள்ளி தெளித்தது யார் தூள் கலப்படா சட்னி போட்டுக்க மா நீயே போடுமா ஏ இத கூட போட்டுக்க முடியாது எல்லாத்தையும் நானே செய்ய முடியுமா தோசையும் பார்க்கணும் இதையும் பார்க்கணும் என்னடா நீ ஐயோ என்ன வீடடா இது நின்னா முட்டுது உட்கார்ந்தா இடிக்குது தும்னா மோட்டல அந்த மண்ணா கொட்டுது சீக்கிரமா வேற வீட்டை பாரு பெரிய தொல்லையா போச்சு இந்த லட்சத்துல இருக்குற வீட்டுக்கு 250 ரூபாய் வாடகை இது டவுனுமா அவ்வளவு சுலபத்துல வீடு கிடைக்காதுமா அது சரி இந்த காம்பவுண்டுக்குள்ள 5 குடுத்துறோம் அத்தனை பேருக்கு சேர்ந்து ஒரே பாத்ரூம் ஒரு வயசு பொண்ண வச்சிட்டு எப்படி இருக்க முடியும் அம்மா தண்ணி கொண்டு வந்து கை கவுணும் என்னடா அப்படியே வச்சிட்ட இன்னும் கொஞ்சம் சாப்பிடுற போடு என்னடா சாப்பிடுற டவுன் இரு இரு ஏன் கத்துற இந்தா नेरमे सर கண்ணு சௌக்கியமா சௌக்கியமா தலைவா இந்த அட்ரஸ் எங்கன்னு சொல்லுங்க இப்படியே நேரா போனா வந்துரு போ போ படிக்காமே சொல்றீங்க நல்ல மெட்ராஸ்ங்க ஐயோ நம்ம சிவராம மாதிரி தெரியுது பார்த்தான்னா வீட்ல வந்து பந்தி விரிச்சிருவான் நம்ம இப்ப இருக்கிற கஷ்டத்துக்கு வேண்டவே வேண்டாம் ஓடிடுவோம் பாக்கிறதுக்குள்ள எஸ்கேப் ஆயி ஓடி வந்துட்டடா கில்லாடி டா ஏய் மாதவா என்னடா இவ்வளவு அவசரமா திரும்பி வந்துட்டே ஏதாவது மறந்துட்டு போயிட்டியா அம்மா நம்ம கோடுமுடி கணக்கு புள்ள கோயின்சாமியோட மகன் சிவராம ஆமா தெருமணையில நின்னுகிட்டு நம்ம வீட்டு அட்ரஸ் தேடிட்டு இருக்கான் அப்படியே போய் அவளை கூட்டிட்டு வாடா அந்த புள்ளைய பார்த்து ரொம்ப நாளாச்சு நீ ஏன்டா எனக்கு அம்மாவை பொறுதே தெரியல 1 கிலோ அரிசி என்ன விலை இருக்கு தெரியுமா 3 ரூபாய் 70 பைசா அது ரேஷன்ல அனாச்சி கடையில கொஞ்சம் அதிகமா இருக்கும் அம்மா ஒரு நேரத்துக்கு அவ இவ்ளோ திணித்து அம்மா இது மெட்ராஸ் ஒரு நாளைக்கு ஒருத்தன் எக்ஸ்ட்ரா வந்தா கூட வீட்டுக்கார வாடகை அதிகமா கேட்பான் வந்தவன் வந்தமா பார்த்தமா போனமா இருந்தா பரவாயில்ல இவன் பெட்டி பொடிக்கோட வந்துகிட்டு இருக்காமா டென்ட் அடிச்சிருவ மாதிரி தெரியுது யாரு யாரு அது யாருங்க பேய் மாதவா ஐயோ நான் பாக்குறது கனவா நனவா அம்மா இங்க வந்து போற யார் வந்திருக்காங்கன்னு டேய் உன்ன நான் அடிக்காத நாளே இல்லடா அம்மா சௌக்கியமா இருக்கீங்களா நல்லா இருக்கேன்ப்பா நீ என்னப்பா இப்படி அலச்சி போயிட்ட ஐயோ ஒரே அலச்சல்மா அப்படியே டேய் ஏய் இது மாதானது ஆமாப்பா என்ன இப்படி மாசம் மாசம் வந்துருக்கு சிவராமா உங்க அப்பா தவறிட்டான் தகவல் வந்தேனே எங்களால உடனே புறப்பட்டு வர முடியல ஏனா அன்னைக்கினு பார்த்து உமா பெரிய மனுஷி ஆயிட்டா ஐயோ இப்போதானே வந்திருக்கானே அவகிட்ட போய் ராமாயணத்தை ஆரம்பிச்சிட்டியே டேய் நம்ம நிறைய பேச வேண்டியது இருக்கு மாடா டேய் பெட்டி வை நம்ம ஸ்கூல்ல பாட்டு கேளடா டேய் என்ன முதல்ல கிளம்பி ஆபீஸ்க்கு போ வந்த புள்ளைக்கு காபி கூட கொடுக்காம நிக்க வச்சு பேசிட்டு இருக்கான் சிவராமா நீ உள்ள வா சரிமா நீ என்ன நடு நடுல பேசி டிஸ்டர்ப பண்ற ஏண்டா உனக்கு ஏன் கூட காபி சாப்பிட்டதனே பிடிக்கும் இல்லடா இல்லடா நான் ஊர்ல இருந்து வரல பாம்பேல இருந்து வர்றேன் ட்ரெயின்ல ரிசர்வேஷன் கிடைக்காம பாத்ரூம்ல நின்னுட்டே வந்தனா அதனால ஒரே டயர்டா இருக்குடா நான் குளிச்சிட்டு சாப்பிட்டு இங்கேயே ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன் நீ ஆபீஸ்க்கு போய் வந்துரு என்ன ஹே நான் சொல்றது தான கரெக்ட் கரெக்ட் பா நீ போடா கைய விடு டேய் ஆபீஸ் எங்கடா இருக்கு அண்ணா நகர் முதல் தெரு அழகான கற்பழிப்பு ஒரு அற்புதமான கொலை இதெல்லாம் நடந்தாதான் வருவாரு மாசம் மாசம் நீங்க என்னமோ சம்பளம் குடுக்குற மாதிரி அவரை கூப்பிடுறீங்களே என்ன விஷயம் ஏன்ட்ட சொல்லுங்க போன வாரம் அந்த இன்ஜினியர் ஊர்ல இல்லாதப்போ அவர் பொண்டாட்டி தனியா படுத்திருந்த ரூம்ல ஒரு திருடன் நுழைஞ்சிட்டான் நான் செக்ரட்டரி ஆன நேரமோ என்னமோ தெரியல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த காலனில ஏதாவது நடந்துகிட்டே இருக்குது நேத்து கூட இந்த பொண்ணு கழுத்துல இருந்த சங்கிலியை பிடுங்கிறதுக்கு மறுபடியும் அதே திருடன் வந்திருக்கான்
அதே திருடன வந்தாங்கிறது உனக்கு எப்படி தெரியும்? ஒரு யூகம்தான் எனக்கு இருக்கிற அறிவுக்கு. போது போது நிறுத்திக்க, அதை யூகிக்கிறதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. நவுறு பாப்பா இங்க வாமா. நீ பாப்பாவா? நீ வரமா போ. நீ வாமா. திருட நேத்து ராத்திரி உன் கழுத்துல இருந்த செயினை ரைட் கொடுத்த பார்த்தானா? சொல்லு உங்க வீடு எங்க இருக்கு? இதோ வீட்ல ஆம்பளைங்க ஒத்துற இல்லையா? இல்ல, இந்த குழந்தையோட அப்பா மட்டும் தான் இருக்கார். அசையாதே நில். எத்தனை மணிக்கு சங்கிலி திருட வந்துட்டு போனா? ஏய் ஏச்ச மாத்தாதே, உன்னை கொல்றதுக்கு எனக்கு துப்பாக்கி வேண்டாம்டா, இந்த ரெண்டு விரல் போதும். முதல்ல ஓ ரெண்டு கண்ணையும் சதக்குன்னு குத்துவேன், உனக்கு கண் பார்வை போயிடும். ஐயோ, உடனே உன் கையில இருக்கிற லத்திய புடுங்கி உன் முட்டியில லொடக்குன்னு தட்டுவேன், நீ துபகட்டி கீழே விழுந்துருவேன். அப்புறமா உன் நாக்க இழுத்து வச்சு சரக்குன்னு நறுக்கி அதை துண்டம் துண்டமா ஆக்கி என் வீட்டுல இருக்கிற அல்சேஷன் நாய்க்கு தூவி விடுவேன். ஏன் தெரியுமா? அப்பதான் இங்க நடக்கிற விஷயத்தை நீ வெளியே போய் சொல்ல மாட்டேன். ஏய் தைரியம் இருந்தா வாடா, வா வந்து மோகி பா. சாபாஷ், என்ன இப்படி வந்து வார்த்தையெல்லாம் விழுது? நான் சைக்கிள் வராம ஜீப்ல மட்டும் வந்திருந்தேன், அவனை தூக்கிட்டு போய் லாக்அப்ல போட்டு மூஞ்சியுடைய ஷேப்பே மாத்திருப்பேன். ஏமா, அந்த பணம் கொண்ட தலையனுக்கு என்னாச்சு? பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஏன் சரசு, உன் வீட்டுக்காரர் என்ன உள்ள கதை எழுதிக்கிட்டு இருக்காரா? ஏதோ பத்திரிக்கையில துப்பறியும் அவள் வேணும்னு கேட்டிருக்காங்கக்கா. சரி, காலையில 4 மணில இருந்து ஒரே சத்தமும் கலாட்டாவும் தான். தோசை திருப்பி எடுத்து கையில வச்சுக்கிட்டு தட தட தடன்னு கத்துறாரு. என்னங்க இதுன்னு கேட்டா மிஷின் கண்ணுங்கறார். என்ன செக்ரட்டரி அம்மா, காலனில போலீஸ் டிபார்ட்மெண்டே வந்து நிக்குது. டிபார்ட்மெண்ட் வரல, போலீஸ் மட்டும் தான் வந்திருக்கு. நீ யார் ராணி? நீ முழிக்கிற முழியே சரியில்லையே. நேத்தி ராத்திரி அந்த பொண்ணு கழுத்துல கை வச்ச நீ தானே? சொல்டா. யோ, மரியாதையா பேசு. நான் இந்த காலனில டிராவல்ஸ் ஆபீஸ் வச்சு நடத்துறேன். நான் போலீஸ். அப்படிதான் பேசுவேன். நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. நிலைமையை பாரு. போலீஸுக்கு நீ சொல்லி நாங்க தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குது. அதான் ட்ரெஸ் போட்டிருக்க இல்ல, அதை பார்த்தா அவங்களுக்கு தெரியாதா? போதையில் இருக்கியா? போதை தெளிட்டோம், அப்புறம் வந்து பேசிக்கிறேன். காலனியில நீங்க செக்ரட்டரி ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப அமர்க்கலமா இருக்குதுங்க கலாட்டெல்லாம். என்னமோ போங்க. என்னவே வாரானா பாராட்டுறானா? ஏய் வாங்க. எங்க வீட்டுக்கார் வந்துட்டார். என்ன என்னங்க ரெண்டு குழப்பம் பண்ணிட்டு இருக்கற? நான் 9 மணிக்கு வரணும் தெரியும்ல? ஏற வண்டியில. நான் ஒன்னும் வண்டியில வரல, இங்க சின்ன கன்ஃபியூஷன். நீங்க போங்க, நான் நடந்தே வரேன். அவன் பையங்க மாடியில படிச்சிட்டு இருக்கான். நான் போறேன் முன்னால, நீ வாடி பின்னால, நான் கிரு தோட்டத்துக்கு. நீ போடி முன்னால, நான் வாரம் பின்னால, நான் கிரு தோட்டத்துக்கு. துப்புனாலும் பரவாயில்ல, திட்டாம விட்டாள. தேங்க்யூ. இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப தைரியங்க. என்ன? போலீஸ் வந்தப்போ சொல்லிடலான்னு பார்த்தேன். என்னென்ன? நைட் வந்து திருட இல்ல, என் லவர் தானு. சொல்லிட வேண்டியதானே டீச்சர். குட் மார்னிங் டீச்சர். ஹாய் டார்லிங். அது குழந்தை கண்ணம்பா. என்ன ராஜா, என்ன விஷயம்? ஒன்னும் இல்ல, உங்களை பார்க்கலான்னு தான் ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்கேன். என்ன பார்க்கவா ஸ்கூலுக்கா? இது பாருப்பா, என் ஸ்கூல்ல எல்லாம் இவ்வளவு சைஸ் பொண்ணுங்க தான் இருக்கு. நீ அங்க வந்து உன் டயத்தை வேஸ்ட் பண்றதை விட இப்படி பொம்பளைங்க காலேஜா பார்த்து சுத்துறா உனக்கு உபயோகமா இருக்கும். அலையாத. என்ன சார் ஒரு மாதிரியா இருக்கீங்க? வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, நான் புறப்படுறேன். டே, பூட்டி சாவியை கையில் எடுத்துட்டு போயிடே, காலைல சீக்கிரம் வந்து ஆபீஸை திறந்துரு. சரிங்க சார். கோழிக்கு ஷேவ் பண்றியா? நல்லா பண்ணு. நீ மசாலா அரைக்கிறியா? நல்லா அர. ஏம்மா, எங்க அப்பா எவ்வளவு சொத்து வச்சுட்டு செத்து போனா? ஆடி ஆடி அவரை கவித்து, பாடி பாடி பாவ கவித்து, உன்னையும் உன் தங்கச்சியை வளர்க்க என் வேர்வையே ரத்தமா சிந்திட்டேன்டா. டேய், உங்க அப்பா சொத்துன்னு ஒன்னு வச்சுட்டு போயிருந்தா நான் ஏன்டா இவ்வளவு கஷ்டப்படுறேன்? தெரியுது இல்ல, அப்புறம் ஏன் கோழி அடிச்சு விருந்து? நீயே அவனுக்கு வாக்கி ருசியா போட்டா அவனை இங்க தங்க வச்சிட போல் இருக்க. இது தெய்வத்துக்கே எடுக்காதரா, நன்றி மறக்க கூடாது தெரியுமா? அண்ணா,
ஒரு வேளை கிடைக்காம ஊருக்கு போனா கேவலங்கறாரு. நீ அவங்க கூட பேசுறியா? இல்ல அம்மா கிட்ட பேசும்போது கேட்டேன். இன்னொரு தடவை நீ அவங்க கூட பேசுறே நடக்கறத வேற. போறேன். நானே போய் அவனை வீட்டு விட்டு வெளிய அம்ச்சிட்டா மறுவேளை. இன்னையில இருந்து நீ தாவாணி போட்டுக்கற. ஐயோ சிரிக்கிறானே புளிச்சியா தூங்குறியா எழுந்திரு எதுக்குடா கொட்டிக்க வானா ஐயோ வீட்டு சாப்பாடா சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு வா 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 ஏய் மாதவா சிரிச்சா ஏண்டா பலகீனமாவறேன் சாப்பிடும் போதாவது சொல்லிடுறா தைரியமா நான் உங்கட்ட என்ன சொன்னேன் அத செய்ய சொன்னேன் செஞ்சியா நாங்க ஊத்திக்க மாட்டோமா நீ போ நம்ம ஊத்திக்கலாம்லடா எப்படி வேணா செய்யலாம் பயங்கரம் என்னடா வீட்டு வாடகை சொன்னேன்டா ஒரு சின்ன சமையல் கட்டு ஒரு சின்ன இந்த ரூம் இதுக்கு போய் 250 ரூபாய் வாடகை நாங்க மூணு பேரும் இந்த சின்ன ரூம்லயே படுத்துக்குறோம் அதிஷ்டம்டா பாமேல நான் தங்கி இந்த ரூம் இதோட சின்னது எட்டு பேர் தங்கி இருந்தா அது கம்பேர் பண்ணா சொர்க்கம் இல்ல தங்கச்சி உமா வேற வயசுக்கு வந்துட்டா அவளுக்கு தனி ரூம் கொடுக்க கூட வசதி இல்ல நீங்க எட்டு பேர் படுத்து இருந்தீங்கனா எல்லாரும் ஆம்பளையா இருந்திருப்பீங்க அங்க தான நீ தப்பு பண்ற நமக்கு தெரிஞ்ச பொள்ளாச்சிக்கார ஒருத்தர் அங்க டெலிபோன் ஆபரேட்டர் இருந்தாரு அவர் சம்சாரம் வயசுக்கு வந்த ரெண்டு புள்ளைங்க நாங்க ஒரு நாலு பேர் எல்லாரும் ஒரே ரூம்ல தான் படுத்துக்குவோம் ஏ மாலவா மன சுத்தம் இருந்தா யார் வேணாலும் எங்க வேணாலும் படுக்கலாம்டா ஏண்டா ஒரு மாதிரி இருக்க ஒண்ணும் இல்லையே குழம்பு எடுத்து ஊத்து ஏண்டா சிவராமா நீ நேரா பாம்பேல இருந்து இங்க வந்துட்டிய உங்க அக்கா மாமா பார்க்கணும் ஆசைப்பட மாட்டாங்க நீ இன்னைக்கு ஊருக்கு போ சாயங்காலம் நான் டிக்கெட் எடுத்து வரேன் அந்த வஜனையே வேண்டாம்டா வேலைக்கு சேராம ஊருக்கு வரதுலன்னு சவால் விட்டு வந்திருக்கேன் ஊர்ல எல்லாம் நக்கலா பேசுவானுங்க மச்சா ஒருத்தம் போது மானத்தையே வாங்கிடுவான் டிக்கெட் கிது எடுத்துறாத கேங்க இந்த அட்ரஸ் பக்கத்துல தானே இருக்கு நீங்களே போய் சொல்லிட கூடாதா சார் இந்த அட்ரஸ் பக்கத்துல தானே இருக்கு நீங்களே போய் சொல்லிடலாம மாதவா உன்னை செவடு நினைச்சிட்டான்டா உன் கஷ்ட காலம்டா எனக்கு தெரியாதா சார் அது எவ்வளவு ஆகுதுன்னு சொல்லுங்க 4 ரூபாய் கொடுங்க மாதவா எப்படி அவனுக்கு இந்த தந்தி கொடுக்குற ஐடியா வந்தது தின்றடா என்னமோ போற நானே ஆபீஸ்க்கு வரலாம்னு இருந்தடா தந்தி வந்திருக்கு அம்மா ஏண்டா கத்துற நான் இங்க தான இருக்கேன் இதெல்லாம் வேற என்ன வந்திருக்கு தந்தி இல்ல அம்மா என்னடா காலையில 9 மணிக்குலாம் வேலையில ஜாயின்ட் ஆகணுமா எம்டி அனுப்பிச்சிருக்காரு காலையில 8 மணிக்குலாம் பெங்களூர்ல இருக்கணுமா இல்லன்னா என் வேலை கோயிந்தாதான் புறப்படுமா 7 மணிக்குலாம் ஒரு ட்ரெயின் இருக்குது சீக்கிரம் புறப்படுமா உமா பட்டி படிக்கலாம் எடுத்துட்டு கிளம்பு ஆமா வாங்க போலாம் என்னடா நீ இப்பவே சாமான் எடுத்துட்டு எப்படா புறப்பட முடியும் இந்த படா நீ முதல்ல வீடு பாத்துட்டு எங்க லெட்டர் போடு நாங்க சாமான் எடுத்துட்டு ட்ரெயின்ல வரோம் நீ ஸ்டேஷன்ல வந்து காத்துட்டு இரு என்னப்பா அம்மா சொல்றதா கரெக்ட் நீ முன்னாடி போ நான் பெட்டி படிக்கலாம் எடுத்து அம்மா உமாவை கூப்பிட்டு வந்துறேன் ஆமாண்ணே நாங்க மூணு பேரும் ஒண்ணா வந்துடுறோம் அம்மா ஐயோ என்னடா முக்கியமான சாமான மட்டும் எடுத்துக்கிட்டு கிளம்பமா மீதி ஆபீஸ்ல இருந்து வந்து எடுத்துக்கிட்டு வருவாங்க ஐயோ எனக்கு இப்ப நீ சொல்றதா கரெக்ட்டா படுது ஆமா அவன் சொல்றதா கரெக்ட் பெட்டி பிடிக்கல எடுத்து நான் எடுத்து வந்தேன் டேய் நீ எங்கடா போற டேய் மாதவன் நான்
நானும் கூட பெங்களூர் வரேன்டா. அங்க HMT, HAL, BHEL நிறைய கம்பெனி எல்லாம் இருக்குல்ல, ஏதோ ஒரு இடத்துல வேலை வாங்கிக்கிறேன்டா. இங்க பாரு, இந்த அவசரத்துல நீ என் கூட வர வேண்டாம். நான் பெங்களூருக்கு போய் உனக்கு ஒரு வேலை அரேஞ்ச் பண்ணிட்டு தந்தி அடிக்கிறேன். அப்ப நீ வந்தா போதும். என்ன சரி, அப்போ உங்ககிட்ட இருந்து தந்தி வர வரைக்கும் நான் இங்கேயே படுத்துக்கிறேன். வீடெல்லாம் பத்திரமா பாரு. அது முடியாதுடா, வீட்டுக்கார ஒத்துக்க மாட்டான். நீ ஊருக்கே போயிடு, நான் கொடு முடிக்க தந்தி அடிக்கிறேன். டேய் மாதவா, பாவண்டா சிவராமன் நம்ம கூட வரட்டுமே. இந்த விவரகட்ட ஜென்மத்துக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியுதா படுறா. உள்ள போமா. டேய் நீ கூட போய் உன் பொட்டி படிக்கலாம் எடுத்துட்டு வா. நான் உன்னை பஸ் ஸ்டாண்ட்ல டிராப் பண்ணிட்டு போறேன். நான் எவ்வளவு டீசென்டானவன் பாடுறா. இந்த காலத்துல எந்த ஃப்ரெண்ட் நான் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் டிராப் பண்ணுவானா? கோ கெட் ரெடி, நான் போய் டாக்ஸி பிடிக்கணும். மாதவா எத்தனை சிக்கல் வந்தாலும் பிரிச்சு மேஞ்சிடுறியடா. எப்படி உன்னால மட்டும் இந்த மாதிரிலாம் முடியுது? என்னமோ போட. எங்க வீட்டுக்கு வந்து ரெண்டு பேரும் ஒரு நாள் கூட ஜாலியா இருக்க முடியாமடா. சரி சரி வந்து உன்னை விட எனக்கு தான மனசுக்கு கஷ்டமா இருக்கு. வேலை கழிச்ச உடனே தந்தி அடிக்கிற கண்டிப்பா வந்துடுறேன். நீங்களும் பஸ்லயே போயிடலாம. நாங்க ரயில்லயே போயிடுறோம். என்னடா இது? சினிமா தியேட்டர் கூட்டிட்டு வந்திருக்க? நம்ம சினிமாக்கு போறோம்ப்பா. அப்ப பெங்களூர் தந்தி? அதெல்லாம் சும்மா ஒரு உடான்ஸ். அவனை ஊரை விட்டு துரத்துறதுன்னு முடிவு பண்ண துரத்திட்ட. அட நாசமா போறவனே. யோ உங்களை தான் சொல்றாங்க, போங்கயா. ஏன் அப்படி எல்லாம் செஞ்சு தொலைக்கிற? சத்தம் போட்டு கூற கூட்டாத. வரதுன்னா வா, இல்லன்னா அவன் பின்னாடி கொடு முடிக்க போ. அண்ணா படம் போட்டுருப்பானா? டைட்டில் நீ பாக்க கூடாது, அசிங்கம். அதனாலதான் லேட்டா கூட்டு வந்தேன். சரி கிளம்புங்க. ஹவுஸ்ஃபுல்லும் போர்டு போட்டுருக்க. நான் ஏற்கனவே டிக்கெட் ரிசர்வ் பண்ணிட்டேன். நீ போ. ஐயோ என்ன புள்ளையோ போ. என்னடா மாதவா, பெத்த தாயாலேயே உன்னை புரிஞ்சுக்க முடியலையே. என்னென்னமோ பண்ற, என்னமோ போட. போலியா? ரிசர்வேஷன் கிடைக்கல. ஐயோ பெங்களூர் போகலன்னா உனக்கு வேலை கோவிந்தாயிரும். அது போன்ல எல்லா விவரத்தையும் நான் பேசிட்டேன். நாளைக்கு மறுபடியும் நாங்க போவோம். நான் செஞ்ச அதிர்ஷ்டம்டா மாதவா, அம்மாவையும் உமாவையும் மறுபடியும் பார்க்க முடியாது. இல்லம்மா. ஆமாப்பா. ஏன்பா சிவராமா, ஏதாவது சாப்பிட்டியா? இல்லம்மா சாப்பிடவே இல்ல, பசிக்குது. உப்புமா பண்ணி போடுறேன். வரும்போது லுங்கி உதறி எடுத்து வா, மண்ணா இருக்கு. வாடா உப்புமா சாப்பிடலாம். நம்ம வீடு தான், கூச்சப்படாத.